ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சுவையான காடை பிரியாணி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலே நம்ம சேனல் ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்க கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காடை பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ நாலு காடையை நாலாக வெட்டி நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ரெண்டு கப்பு பிரியாணி அரிசி, ஒரு பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் நறுக்கினது, ஒரு தக்காளி நீள்வாக்கில் நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா. தாளிக்க தேவையான அளவு ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு ஸ்பூன் சோம்பு, ரெண்டு பிரியாணி இலையை எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா, ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், ஒரு துண்டு இஞ்சி, ரெண்டு பச்சை மிளகாய், பத்து பல் பூண்டு. இப்போ நாம் அந்த இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாவை மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ காடை பிரியாணி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா, அடுப்பில் பிரியாணி பாத்திரத்தை வச்சு அது சூடான பிறகு அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட போகிறோம். நெய் நல்லா சூடான பிறகு அதில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட போகிறோம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் ரெண்டு பட்டை, பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, கிராம்பு, சோம்பு போட்டு பொறுக்கி விட போகிறோம். அது நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்ச அந்த வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்க்க போகிறோம். இப்போ அதை நல்லா வதக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்க்க போகிறோம். இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு அதில் நம்ம ஏற்கனவே அந்த அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்க்க போகிறோம். இப்போ இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்க போகிறோம். அது பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைமில் நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த காடையில் ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு அதை நல்லா கிண்டி அதில் போட போகிறேன். இப்போ காடையை அந்த மசாலாவோட செய்கிறதுக்காக நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து அதை நல்லா கிளறி விட போகிறோம். அதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு அதில் சேர்க்க போகிறோம். உப்பு அதில் சேர்த்துட்டு அதை நல்லா கிண்டி விட போகிறோம். மற்ற பிரியாணியை விட காடை பிரியாணி ரொம்ப ஈஸி. ஏன்னா காடை சீக்கிரமாக வெந்துடும். அதனால் இப்போ நல்லா அதை கிண்டி விட்டுட்டு அதை ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அதை வேக விட போகிறோம். பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா காடை நல்லா வெந்திருக்கும். இப்போ நாம் அந்த காடையை நல்லா கிண்டி விட போகிறோம்.
ஸோ கிண்டி விட்டுட்டு அதில் 2 கப்பு பிரியாணி அரிசிக்கு ஏற்ற அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். அதாவது 2 கப்பு பிரியாணி அரிசி அப்படின்னா 4 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். நாலு கப்பு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கிண்டி விட போகிறோம். கிண்டி விட்டுட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். இந்த டைமில் நாம் இப்போ பிரியாணி அரிசியை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி ட்ரையாக எடுத்து வச்சுக்க போகிறோம். பிரியாணி அரிசியை நம்ம ஊற வைக்க தேவையில்லை. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்ச அந்த பிரியாணி அரிசியை இதில் போட போகிறோம். இப்போ அரிசி வந்து ஒரே பக்கமாக இல்லாமல் எல்லா பக்கமும் போகிற மாதிரி அதை ஈவனாக கிண்டி விட போகிறோம். கிண்டி விட்டுட்டு இப்போ அதில் கொஞ்சமாக புதினாவை சேர்க்க போகிறோம். புதினாவை சேர்த்துட்டு அதை தட்டு போட்டு மூடி அது மேலே ஒரு கிண்ணத்தில் தண்ணி பிடிச்சி வெயிட் போட போகிறோம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு கரெக்டாக 20 நிமிஷம் நம்ம விட்டால் போதும். 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான காடை பிரியாணி ரெடி ஆகிருக்கும். இப்போ நீங்கள் அந்த பிரியாணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி குழையாமல் காடையும் உடையாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம சுவையான காடை பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.